எஸ் டைக்கு பை சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. மாநிலங்களில் மக்களுக்கு ஆங்கிலம் பயன்பாட்டு மொழியாக இணைப்பு மொழியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஆங்கிலத்தின் பயன்பாட்டை குறைத்து அதிக அளவில் இந்தி மொழியை பயன்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 37வது பாராளுமன்ற அலுவல் மொழி கூட்டத்தில் பேசியிருந்தார். இது இந்தியா முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் வழக்கம் போல தமிழ்நாட்டிலிருந்து கடுமையான எதிர்ப்பு குரல்கள் எழுந்துள்ளன. நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமித்ஷாவின் இந்த பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இதுபோன்ற முன்னெடுப்புகள் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு வேட்டு வைக்கும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பிரபல இசையமைப்பாளர் ஏ.ஆர் ரஹ்மான் அமித்ஷாவின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தனது சமூக வலைதளங்களில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழினங்கு என்றும் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாவேந்தன் பாரதிதாசனின் வாசகத்தையும் அவர் பதிவிட்டிருக்கிறார். மேலும் கையில் லகரத்தை ஏந்தி கொண்டு கருத்த தேகம் கொண்ட ஒரு பெண் துள்ளி குதிப்பது போல படம் ஒன்றையும் அந்த ட்விட்டில் ஏ.ஆர் ரஹ்மான் வெளியிட்டிருக்கிறார். அணங்கு என்றால் தேவதையை குறிக்கும் என்கிறார்கள். அதன்படி தமிழினங்கு என்பது தமிழ் தேவதை என பொருளாகிறது. இந்த பதிவு ஏ.ஆர் ரஹ்மான் அமித்ஷாவிற்கு கொடுத்த பதிலடி என நெட்டிசன்கள் கமெண்ட்களை பதிவு செய்து வைரலாக ஷேர் செய்து வருகின்றனர். இசை புயல் ஏ.ஆர் ரஹ்மான் ஆஸ்கர் விருது வரை சென்றபொழுதும் தனது தாய்மொழியான தமிழை எந்த சூழலிலும் அவர் விட்டுக் கொடுத்ததில்லை. மொழிப்பற்று அதிகம் உடையவராகத்தான் பொது மேடைகளில் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஏ.ஆர் ரஹ்மான். இந்தி மொழியால் ஏ.ஆர் ரஹ்மான் சில அவமானங்களை பாலிவுட்டில் சந்தித்திருக்கலாம் என்பதே பலரின் கருத்தாக இருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல பல பாலிவுட் மேடைகளில் தமிழ் மொழியில் பேசி அரங்கையே அதிர செய்தவர் ஏ.ஆர் ரஹ்மான். பாலிவுட் பிரபலங்கள் சிலர் ஏ.ஆர் ரஹ்மானிடம் வேண்டுமென்றே இந்தியில் பேசினாலும் கூட அவர்களிடம் தமிழ் மொழியில் பேசி பதில் கொடுப்பார் ஏ.ஆர் ரஹ்மான். ஏ.ஆர் ரஹ்மானின் திரைக்கதை மற்றும் தயாரிப்பில் கடந்த ஆண்டு வெளியான திரைப்படம் 99 சாங்ஸ். இந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் நாயகன் இஹான் பட், ஏ.ஆர் ரஹ்மான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்பொழுது ஏ.ஆர் ரஹ்மானிடம் தமிழில் பேசிவிட்டு ஹீரோவிடம் தொகுப்பாளினி இந்தியில் பேசி வரவேற்றார். உடனே ஏ.ஆர் ரஹ்மான் இந்தியா என கேட்டுவிட்டு மேடையில் இருந்து கீழே இறங்கினார். அந்த சமயத்தில் அந்த வீடியோ வைரலானதும் குறிப்பிடத்தக்கது. இதே போல கவி பேரரசு வைரமுத்துவும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அமித்ஷா பேச்சுக்கு எதிராக பதிவிட்டு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். அதில், வடக்கே வாழப்போன தமிழர் இந்தி கற்கலாம், தெற்கே வாழவரும் வடவர் தமிழ் கற்கலாம், மொழி என்பது தேவை சார்ந்தே தவிர திணிப்பு சார்ந்ததல்ல என்று குறிப்பிட்டு, வடமொழி ஆதிக்கத்தால் நாங்கள் இழந்த நிலவியலும் வாழ்வியலும் அதிகம் எனவும் வைரமுத்து பதிவிட்டிருக்கிறார். மேலும், இதற்கு மேலும் ஹிந்தியா தாங்குமா இந்தியா என்று தனக்கே உரித்தான கவிதை பாணியில் பதிவிட்டு பதிலடி கொடுத்திருக்கிறார் கவி பேரரசு வைரமுத்து. இது மட்டுமின்றி, மத்திய பாஜக அரசு இந்தி மொழியை திணிக்க முற்படும் போதெல்லாம் இந்தி தெரியாது போடா என்ற ஹேஷ்டாக்கை தமிழர்கள் ட்ரெண்டாக்கி தெரிக்க விடுவார்கள். இப்போதும் இந்தி தெரியாது போடா என்ற ஹேஷ்டாக் ட்விட்டரில் ட்ரெண்டில் இடம் பிடித்துள்ளது. எஸ் டைக்கு பை சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க.